ஸோ அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோவில் மெயினாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வரோம் இன்னைக்கு மூன்றாவது நாள் கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மூன்றாவது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதில் அதாவது ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று வந்து மூன்றாவது கவுன்சிலிங் இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற கேட்டகிரி ஏல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா காலேஜுமே பெரும்பாலான மெயின் காலேஜ் நம்ம சொல்லப்படுகின்ற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி அதே போல் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே மோரோ வந்து சீட் வந்து ஃபுல்லாக தான் இருக்கு அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சீட் அப்படின்னு சொல்லி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி கீழ்பாக் மதுரை இதுல எல்லாமே வந்து சீட் வந்து ஃபுல்லாயிடுச்சுங்க மதுரையில் மட்டும் எிசியில மட்டும் ஒரு பன்னெண்டு சீட் இருக்கு மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் எந்த கால ஒரு நான்கு காலேஜில் எதுலேயுமே வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இது மூணுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடையாது ஸோ ஏன்னா அந்த கேட்டகிரியில் யாரும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்றது இப்போ தெரிஞ்சலாம் அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அதாவது மேக்சிமம் ஓசிக்கு எல்லா காலேஜுமே மேக்ஸிமம் சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சு பிசியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் ஒரு பதினஞ்சு சீட்டு வந்து இருக்கு சரி இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நம்ம எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டியில் மட்டும்தான் சீட்டு பதினெட்டு சீட் அவைலபிள் இருக்கு எஸ்சியில பன்னெண்டு எஸ்சிஏ வந்து நாலு எஸ்டியில் இரண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது மொத்தத்தில் பதினெட்டு சீட்டு இருக்கு ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ்சி கேட்டகிரியில் இருபத்தி ஒன்பது அதிகபட்சமாக எஸ்சி ஆறு எஸ்டி ரெண்டு டோட்டல் வந்து முப்பத்தி ஏழு சீட்டு இருக்குது கீழ்பாக்கை பொறுத்த வரைக்கும் கீழ்பாக்கில் இருபத்தி ரெண்டு சீட் இருக்குது அதில் எஸ்சி கேட்டகிரிக்கு பதினெட்டு சீட்டு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி பன்னெண்டு எஸ்சியில் வந்து இருபத்தெட்டு எஸ்சிஏ கேட்டகிரியில் ஒரு ஆறு சீட்டுக்கு மொத்தம் நாற்பத்தி ஏழு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பிசிஎம் ரெண்டு சீட்டு மட்டும் இருக்குது எம்பிசியில் இருபது எஸ்சி பதினெட்டு எஸ்சிஏ மூணு எஸ்டியில் ஒன்று மொத்தம் நாற்பத்தி நாலு சீட்டு அதே போல் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து முப்பத்தோரு சீட்டு இருக்குது திருநெல்வேலியில் வந்து நூற்றி ரெண்டு சீட்டு இருக்குது அவைலபிளாக இதில் வந்து பிசிக்கு பதினஞ்சு சீட்டு இதெல்லாம் அவைலபிள் இருக்குது கூடுதலாக வந்து எம்பிசிக்கு ஒரு நாற்பத்தி மூணு சீட்டு இருக்குது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு மூணு வந்து பிசிஎம்க்கு இருக்குது பதினெட்டு எஸ்சி கேட்டகரிக்கும் எஸ்சி வந்து மூன்று ஒரு சீட் வந்து எஸ்டிக்கு இருக்குது மொத்தத்தில் வந்து இருபத்தஞ்சி சீட்டு இருக்குது சேலம் மெடிக்கல் காலேஜ் இதை பொறுத்தவரை முப்பத்தாறு சீட் அவைலபிள் இருக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் பெரும்பாலான சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஓசி பிசி இது எல்லாத்துக்கும் வந்து பெரும்பாலும் ஃபில் ஆகிருக்கு பிசியை பொறுத்தவரை ரெண்டு காலேஜ் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி திரு தூத்துக்குடியில் ஒரு நாற்பத்தேழு பிசிக்கு பதினஞ்சு வந்து திருநெல்வேலியிலும் இருக்கு அதிகபட்ச அதிகபட்சமாக அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் நாற்பத்தி ஏழு சீட்டு பிசிக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ட் வந்து ஐம்பத்தி மூன்று சீட்டு வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் ஐம்பத்தி மூணு பிசிக்கு இருக்கு முப்பத்தி நாலு இருபது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசியில் ஒரு முப்பத்தி நாலு எஸ்சி கேட்டகிரியில் இருபது அந்த மாதிரி நூற்றி பதினஞ்சு சீட் அவைலபிள் இருக்கு இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் கன்னியாகுமரியில ஒரு நூற்றி பதினஞ்சு சீட் வந்து இருக்கு லா தேனி மெடிக்கல் காலேஜில் வந்து எழுபத்தி மூணு சீட்டு இருக்கு பிசிக்கு ஒரு முப்பது சீட்டு இருக்கு எம்பிசிக்கு பதினோரு சீட்டு சாரி எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு ஒரு பதினொன்னும் எம்பிசிக்கு வந்து இருபத்தஞ்சி சீட்டும் இருக்கு தருமபுரி மெடிக்கல் காலேஜ் இதுலதான் வந்து பிசி இதுல இருந்து தருமபுரி விழுப்புரம் தஞ்சாவூர் சிவகங்கை இது எல்லாத்திலயுமே வந்து பிசிக்கு பிசிலிருந்து சீட்டு அப்போ கூட ஓசிக்கு சீட்டே இல்லை தருமபுரியில வந்து பிசி இருபத்தேழு பிசிஎம் வந்து மூன்று எம்பிசி இருபத்தெட்டு எஸ்சி பன்னெண்டு எஸ்சி மூணு எஸ்டியில வந்து ஒன்று விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் பிசி வந்து முப்பத்தி மூணு பிசிஎம் ஐந்து சீட்டும் எம்பிசி வந்து இருபது எஸ்சி பதிமூ பதிமூன்று எஸ்சியில இரண்டு எஸ்டியில ஒரு சீட்டு மொத்தம் எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட இதெல்லாமே எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சிவகங்கை திருவாரூர் சிவகங்கை திருவாரூர் விழுப்புரம் தருமபுரி எல்லாத்துலேயும் வந்து ஆவரேஜாக எழுபத்து நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு சீட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு போல கரூர் மெடிக்கல் காலேஜில் நூற்றி பதினஞ்சு இருக்குது போல கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் ஒரு பதினஞ்சு சீட்டு இருக்குது மொத்தத்தில் ஸோ இது வந்து டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஐநூற்று நாற்பத்தோரு சீட்டு பிசிலையும் அதே போல் எம்பிசியில் வந்து ஒரு நானூற்றி ஒன்பது சீட்டு எம்பிசியில் வந்து ஒரு சாரி எஸ்சியில் நானூற்றி ஒன்பது எம்பிசியில் வந்து ஐநூற்றி ஏழு சீட்டும் பிசிஎம்கே எண்பத்தி ஒன்பது அண்ட் ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்று நாற்பது சாரி பிசியில் வந்து ஐநூற்றி நாற்பத்தோரு சீட் இருக்குது இந்த கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது செல்ஃப் ஃபிலன்ஸில் கொஞ்சம் கால சீட் வந்து கூடுதலாக இருக்குது பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நம்ம பெருசாக எதிர்பார்த்த லெவலில் இதில் அதுலேயும் வந்து இல்லாம தான் இருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று சீட்டு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து வேக்கன்சி இருக்குது பெண்டிங் இருக்குது இது மட்டுந்தான் ஆனால் நம்ம நினைக்கிற அந்த ட்ரீம் காலேஜ் சொல்லப்படுகின்ற அந்த எந்த காலேஜிலுமே சீட் வந்து எதிர்பார்த்த லெவலில் இல்லை கிட்டத்தட்ட நேற்று இதை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா நேத்தோட வேக்கன்சி பொசிஷன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் அவைலபிளில் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டில் எவ்வளோ போயிருக்குன்னு நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அங்கே வந்து முப்பத்தி இரண்டு சீட் அவைலபிள் இருக்குன்னு சொன்னேன் முப்பத்தி ரெண்டு சீட்டு அந்த முப்பத்தி ரெண்டுல இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சீட்டு தான் அவைலபிள் இருக்கு ஸ்டான்லியில வந்து இன்னைக்கு முப்பத்தி ஏழு இருக்கு நேத்து வந்து முப்பத்தி எட்டு ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் போயிருக்கு இப்போ ஸ்டாண்டில் கீழ்பாக்கில் வந்து நாற்பத்தி நாலு சீட்டு நேத்து இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு கீழ்பாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டு சீட்டு நிறையவே குறைஞ்சிடுச்சு இப்போ எஸ்இல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சீட்டு இருக்கு இந்த மாதிரி சீட்டோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்க பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா காலேஜும் ஃபுல்லாக நான் படிக்க முடியல ஓரளவு என்னென்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ தேங்க்யூ